சாய்பாபாவின் நம்பிக்கை. இறைவனின் அற்புதங்களில் ஒன்றுபட்ட மகத்துவம் என்றால் அது ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா என்றுதான் சொல்ல வேண்டும். நவீன யுகத்தில் அனைவரது கண்முன் வாழ்ந்த ஞானி, ஜாதி மதங்களை கடந்து மனிதர்களை வாழ்விக்க வந்த வள்ளல் அவர். யாருக்கும் நேரடியாக மந்திர உபதேசம் செய்தவர் இல்லை ஸ்ரீ சாய்நாதன். ஆனால் அவரது ஒவ்வொரு சொல்லும் மந்திரம், அவரது வாழ்க்கையே இதிகாசம். அவரது வாழ்க்கை தத்துவத்தை ஒற்றை சொல்லில் கட்டிவிட முடியும். ஆம், நம்பிக்கை என்பதுதான் ஸ்ரீ சாய்நாத மனிதர்களுக்கு தந்திருக்கும் அருமந்திரம். ஒரு நாள் உன் கஷ்டம் முழுமையாக தீரும், அது நாளையே கூட நடக்கலாம், என் மீது நம்பிக்கை வை என்பதுதான் பாபா மக்களுக்கு அவர் தரும் நம்பிக்கை. இத்தனை நம்பிக்கை கொடுத்த பாபா யார், எங்கே பிறந்தார், எப்பொழுது ஞானம் அடைந்தார், பாபாவை நம்புவோருக்கு நன்மைகள் கிடைப்பது எப்படி என அறிந்து கொள்வோம். ஸ்ரீ சாய்பாபா அவதாரம். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகளால் என்னை தடுத்துவிட முடியாது. நீ எங்கே இருந்தாலும் என் மீது நம்பிக்கை வை, நான் உன் பக்கத்தில் வந்துவிடுவேன் என்று மக்களுக்கு உபதேசித்த ஸ்ரீ சாய்பாபா எங்கு பிறந்தார், எப்பொழுது பிறந்தார் என்பதற்கு மிகச் சரியான பதில் எவரிடமும் இல்லை. ஸ்ரீ சாய்நாதன் பிறப்பு வளர்ப்பு பற்றி ஏராளமான தகவல்கள் உலா வருகின்றன. ஒவ்வொன்றும் ஒரு வகையில் சுவாரஸ்யமானவை. அதனால் ஸ்ரீ சாய்நாதன் பிறப்பு பற்றி சொல்லப்படும் அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்வோம். நதி மூலம், ரிஷி மூலம் போன்று பாபாவின் பிறப்பு அறிவது நம் மகிழ்ச்சிக்காக மட்டும்தான். குருவிற்கெல்லாம் குருவென்று போற்றப்படுபவர் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ தத்தாத்திரேயர். இவரை ஆதிகுரு என்றும் ஸ்ரீ குரு தேவதத்தர் என்றும் வணங்குவார்கள். பிறவிகளுக்கு உயிர் தரும் பிரம்மன், உயிர்களுக்கு வாழ்க்கை தரும் விஷ்ணு, உயிர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் சிவன் ஆகியோரின் கூட்டு அவதாரமே ஸ்ரீ தத்தாத்திரேயர். இவருக்கும் சாய்நாதனுக்கும் உள்ள உறவை பார்க்கலாம். குருவின் குரு ஸ்ரீ சாயி, உன் வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம் கொள்கிறாய்? நான் உன் அருகில்தான் இருக்கிறேன், பொறுமையுடன் காத்திரு, உனக்கு நன்மைகள் காத்திருக்கிறது என்று அருள்பாலித்த ஸ்ரீ சாயிநாதனை இறைவன் அவதாரமாகவே மக்கள் வணங்கி வருகிறார்கள். ஆம், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் அம்சங்கள் ஒன்று சேர்ந்த ஸ்ரீ தத்தாத்திரேயர் காலம் உள்ள வரையிலும் இந்த பூ உலகில் வாழ்ந்து வரும் பிரம்ம ஞானி. மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்திரேயர்தான் குரு பரம்பரையில் முதல் மாணவர். அவரே முதல் சத்குரு. ஒவ்வொரு காலங்களிலும் தத்தாத்திரேயரின் சீடராக அவரே அவதாரம் எடுத்தார். அப்படி தத்தாத்திரேயர் எடுத்த கடைசி அவதாரமே ஸ்ரீ சாய்பாபா என்று கருதப்படுகிறது. அதனால் ஒரு வகையில் சொல்வது என்றால் ஸ்ரீ சாய்பாபா என்பவர் மும்மூர்த்திகளின் ஒன்று சேர்ந்த அவதாரம். தத்தாத்திரேயரின் எத்தனையாவது அவதாரம் ஸ்ரீ சாய்பாபா என்பதை காண்போம். ஐந்தாவது அவதாரம் ஸ்ரீ சாய்பாபா. உன் மனதில் எதிர்காலம் பற்றிய அச்சம் இருந்தால் உடனே அதனை உதறிவிடு. உன் வாழ்வை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன், நம்பிக்கைவை என்று சொன்ன ஸ்ரீ சாய்நாதனை தேவகுரு ஸ்ரீ தத்தாத்திரேயரின் ஐந்தாவது அவதாரம் என்று மக்கள் தெய்வீக நம்பிக்கையுடன் கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் முதல் சீடனாக கருதப்படுபவர் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபா. இவரது காலம் 12ஆம் நூற்றாண்டு என்று நம்பப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் பிறந்த ஸ்ரீ பாதரின் பாதங்களில் சங்கும் சக்கரமும் இருந்ததால் தெய்வ பிறவியாக கருதப்பட்டார். ஸ்ரீ தத்தாத்திரேயரின் இரண்டாவது சீடராக கருதப்படுபவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள். இவரது காலம் 14ஆம் நூற்றாண்டு. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தார். பிறந்தவுடன் அழாமல் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஓதியவர் ஸ்ரீ நரசிம்மர். அடுத்த சீடர்கள் யார் என்பதை பார்க்கலாம். தத்தாத்திரேயரின் அவதாரம் ஸ்ரீ சாய். பிற உயிர்களுக்கு எந்த துன்பமும் தராதவர்களுக்கு மட்டுமே என்னுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று உபதேசித்த ஸ்ரீ சாய்நாதன் பகவன் தத்தாத்திரேயரின் அவதாரம் என்பதை சொல்லி வருகிறோம். மும்மூர்த்திகளும் ஒன்றிணைந்த தத்தாத்திரேயரை குருவாகவும் சீடனாகவும் அவதாரம் எடுத்தவர்.
தத்தாத்திரேயரின் மூன்றாவது அவதாரமாக கருதப்படுபவர் ஸ்ரீ மாணிக் பிரபு. இவர் 19ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். 16 வருடங்கள் தவமிருந்த தம்பதியருக்கு தத்தாத்திரேயரே காட்சி தந்து மகனாகவும் பிறந்தார். எளிமையும் உண்மையும் இன்பம் தரும் என்று போதித்தவர் ஸ்ரீ மாணி. தத்தாத்திரேயரின் 4வது அவதாரம் அகல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். இவர் நமது ஷீரடி சாய்பாபா போன்று 20ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர். இவரை அடுத்து தத்தாத்திரேயரின் 5வது அவதாரமாக போற்றப்படுபவர்தான் சத்குரு ஸ்ரீ சாய்பாபா. இவரது லீலைகள் வார்த்தைகளை தாண்டிய அற்புதம். மதங்களை கடந்த மகான் ஸ்ரீ சாய். சாய் பகவான் வசிக்கும் ஷீரடி ஸ்தலத்தை எவன் ஒருவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்து ஆனந்தமான சௌகரிய நிலையை அடைகிறான் என்பது அனைவரும் உணர்ந்த மகா உண்மை. இதுவரை இந்தியாவில் பிறந்த அற்புத துறவிகளில் முதலிடம் பெறுகிறார் ஸ்ரீ சாய்நாதன். மதங்களை கடந்து மனித மனங்களை வென்றவர் சாய். அதனால்தான் இவரை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் புனிதத் துறவியாக போற்றுகின்றனர். எளிமையாகவே கடைசி வரையிலும் வாழ்ந்த சத்குரு தன்னை நாடி வந்த பக்தர்களின் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியவர். இவர் 1838 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தின் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள சீரடியில் பிறந்ததாக ஒரு பதிவு உண்டு. இவர் 1928 ஆண்டு செப்டம்பர் 20 தேதி மகா சமாதி அடைந்தார். பிறப்பு இறப்பு பற்றிய தகவல்கள் எல்லாம் மாயையே என்றாலும் இந்து மத தம்பதியருக்கு பிறந்து இஸ்லாம் மத தம்பதியரால் வளர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ சாய்நாதனின் பிறப்பு. நீயே கதியென்று நம்பிக்கையுடன் காத்திருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? எந்த சந்தேகமும் கொள்ளாதே, சீக்கிரம் உனக்கு நல்வழி பிறக்கப் போகிறது என்று அருள் வழங்கும் ஸ்ரீ சாய்நாதனை இந்துக்கள் கடவுளின் அவதாரம் என்று, இஸ்லாமியர்கள் பிர் அல்லது குதுப் என்றும் நம்புகிறார்கள். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஓடும் கோதாவரி நதிக்கரையில் உள்ள சீரடி எனும் அந்த கிராமத்தில் ஒரு மிக பழமையான மசூதி ஒன்று இருந்தது. அந்த மசூதியின் பின்பக்கம் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஒரு 8 வயது குழந்தை தியானத்தில் இருந்ததைக் கண்டு அத்தனை பேரும் ஆச்சரியம் அடைந்தனர். அந்த குழந்தையின் முகத்தில் அருள் ஒளி வீசுவதைக் கண்ட அந்த கிராமத்து தலைவரின் மனைவியான பாஜியாபாய் அந்த குழந்தையை கண்டு மகிழ்ந்து தன்னுடன் வரும்படி அழைத்தார். ஆனால் அந்த குழந்தையோ அவருடன் செல்வதற்கு அன்புடன் மறுப்பு தெரிவித்து தியானம் செய்வதிலேயே கவனம் செலுத்தியது. யார் அந்த குழந்தை என்று பார்ப்போம். தெய்வீக குழந்தை ஸ்ரீ சாய். துவாரகா மாயையை அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது ஸ்ரீ சாய் மந்திரங்களில் ஒன்று. இதனை தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அனுபவித்து மகிழ்கிறார்கள். வேப்ப மரத்தடியில் தியானம் செய்த குழந்தையை பார்த்தோம். அந்த குழந்தை தன்னுடன் வர மறுத்தாலும் தாய்க்கு குழந்தையை பிரிய மனமில்லை. அதனால் தினமும் உணவு கொண்டு வந்து தருவதற்கு அனுமதி கேட்டார். குழந்தை சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு தாய் குழந்தைக்கு தினமும் உணவு கொண்டு வந்து தந்தார். அந்த தாய் கொடுக்கும் உணவை விருப்பம் இருந்தால் அந்த குழந்தை சாப்பிட்டது. நாய், காகம் போன்ற உயிரினங்களை கண்டால் அதற்கு கொடுத்து விடுவதும் உண்டு. பிற உயிர்களுக்கு இறங்கும் அந்த குழந்தையிடம் தெய்வீகத் தன்மையை கண்டவர் அங்கிருந்த கோவில் பூசாரி ஒருவரே. ஆம், அவர்தான் குழந்தையை முதன் முதலில் சாய் என்று அழைத்தார். குழந்தையே அந்த சாய்நாதன். நான் கல்லறைக்குள் இருந்தாலும் உயிர்ப்புடனும் சக்தியுடனும் இருப்பேன். நீ எங்கிருந்து என்னை நினைத்தாலும் அங்கே வந்து உன்னுடன் நிற்பேன் என்பது சத்குரு சாய்பாபாவின் புகழ்பெற்ற மந்திரம். இத்தனை பெருமைமிகு ஸ்ரீ சாய்நாதனை முதன் முதலாக அடையாளம் கண்டுகொண்டு சாய் என்று அழைத்தார் பூசாரி. சாய் என்றால் தெய்வீக அருள் பொருந்தியவன் என்று அர்த்தம். தெய்வீக குழந்தை என்று பலரும் மதிப்பு கொடுப்பதை அறிந்த அந்த குழந்தை சட்டென்று அந்த கிராமத்தை விட்டு வெளியேறியது. அதன் பிறகு கால்போன போக்கில் நடந்து ஊர் ஊராக அலைந்து திரிந்தது. குழந்தை 16 வயது சிறுவனாக மாறியதும் மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பியது. சின்ன வயதில் குழந்தையாக ஊரை விட்டுச் சென்றவன் 16வது வயதில் சிறுவனாக வந்ததும் தான் முன்பு தியானமிருந்த வேப்ப மரம் தேடிச் சென்று அமர்ந்தான். இந்த வேப்ப மரத்தில் அப்படி என்ன சிறப்பு என்று சிறுவனிடம் கேட்டார்கள்.
மென்மையாக அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த வேப்ப மரம்தான் என்னுடைய குரு என்றான்.